ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரெட்பிக்ஸ். தரமான நிகழ்ச்சிகளை, மிகச் சூடான அரசியல் நிகழ்வுகளை பார்க்க ரெட்பிக்ஸ் பாருங்கள். நானும் அடிக்கடி வருவேன். வழக்கு நீதிமன்றத்தில் வருது, அதை எங்களுக்காக டெல்லியிலேருந்து தான் வழக்கறிஞர் வந்திருக்காங்க. எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. நிச்சயம் நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏற்படுத்தப்பட்ட அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம்ங்கிறது செல்லாதுங்கிற தீர்ப்பு நிச்சயம் எங்களுக்கு வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நீதிதேவர் மேலே இருக்குது. அப்புறம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை சொன்னேன். இப்போ கூட முதல் உங்களை சந்திச்சு சொன்னேன், மேலே பொய் வழக்குகள்லாம் போட்டிருக்காங்கன்னு. அது பொய் வழக்கு. நான் நேற்று தான் அந்த காப்பியே பார்த்தேன். அங்கேருந்து எனக்கு வீரபாண்டி செல்வந்து சொல்லி அதை எனக்கு அனுப்பி அதை பார்த்தேன். தொலைக்காட்சியில் எல்லாம் டிபேட்டெல்லாம் பார்த்தேன். எங்கள் சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசினப்ப அதில் வந்து அந்த நோட்டீஸ் யாரை அடித்தாங்கன்னு முதல்ல தெரியல. அடுத்தது அதில் வந்து என் படமோ, பொதுச்சியாளர் படம், பேரறிஞர் அண்ணா படம், பெருந்தலைவர் புரட்சி தலைவர் படம், பெரியார் படம்லாம், தந்தை பெரியார் படம்லாம் போட்டிருக்கு. நான் வந்து கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர், என் படம் பொதுச் செயலாளர் அங்கே பெங்களூரில் இருக்காங்க, அவங்க படத்தெல்லாம் போட்டு அடித்திருக்காங்க. அது முதல்ல அந்த இவங்க கைது செய்தவர்கள் அடித்தார்களா என்பதே தெரியவில்லை. ஏன்னா நான் வெங்கடாச்சலத்தெல்லாம் தொடர்பு கொள்ள முடியல. ஒன்று மட்டும் தெரியுது, அந்த கவிதையை பார்த்தோம் வழக்கறிஞர்களை கேட்டப்ப யார் அடித்திருந்தாலும் அதில் தேச துரோக வழக்கு போடுற அளவுக்கு மெட்டீரியல் இருக்குங்கிறதே இல்லைங்கிறது தான் வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் என்னுடைய உத்தரவுப்படி அடிக்கப்பட்டதாக காவல்துறை யாரோ ஒருத்தர் எடப்பாடியோட கை தேடிக்கிட்டே கம்ப்ளைண்ட் வாங்கி எழுதி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்தில் இதை நாங்கள் சட்டப்படி அணுகி இந்த கேஸை போட வச்சவங்க மீதும், இது தவறான ஒரு குற்றச்சாட்டின் மீது எழுதி வாங்கியவர்கள் மீதும் சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது. ஒரு கட்சியோடைய துணை பொதுச்சாளருங்கிற முறையில் என் படத்தை வந்து யார் வேணாலும் போட்டு அடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் இருக்கார். இவங்க ஊரில் வந்து தொண்டர்களோ இல்லை பொறுப்பாளர்களோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு போஸ்டரோ நோட்டீஸோ அடிப்பாங்க. அதில் அவங்க யாரோ ஒருத்தர் கவிதை எழுதலாம். அதற்கெல்லாம் வந்து கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்க காரணம்னா டெய்லி ஒரு கேஸ் போடுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், சகோதரர் அமைப்பு செயலாளர் செந்தில் அவர்கள் என்னை சந்தித்து விட்டு இங்கே வந்து பேட்டி கொடுத்தப்ப அவர் ஏதோ பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு, அதில் நான் தூண்டுதல் ஒரு கேஸ் போட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வழக்கு போயிட்டுருக்காங்க. இதிலலாம் நான் ஆன்டிசிபேட்டி பேர்லாம் எடுக்க போகிறதில்லை. ஏன்னா இதே டெய்லி தொழிலாகிடும். வழக்கு வரட்டும், கைது செய்யட்டும். இந்த வழக்கை பதிவு செய்தவர்கள் மீதும், எஃப்ஐஆர் போட்டிருக்க போலீஸ்காரர்கள் பவர் இருக்குங்கிறதுக்காக பதிவு செய்தாங்கன்னா அவங்க மீதும் நீதிமன்றத்தில் நான் நடவடிக்கை எடுப்பதற்கான நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுப்பேன். இது சார்பாக விடமாட்டோம். ஏன்னா தேச துரோக குற்றச்சாட்டுங்கிறது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை. முதல்ல அந்த கவிதையில் அதுக்கான மெட்டீரியல் இல்லைங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தும், சட்ட வல்லுநர்களாக இருக்கட்டும், நிறைய மக்களில் பொதுமக்கள் சார்ந்த நெறியாளர்கள் கருத்தாக இருக்கட்டும். அப்படியே அதை வந்து யார் அடித்தாங்கன்னு முதல்ல தெரியல. அந்த படத்தில் உள்ள எங்கள் கட்சிக்காரர்கள் அடித்திருந்தாலும் அதில் நீ தேச துரோக வழக்கு போடும் அளவிற்கு அதில் மெட்டீரியல் இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இன்னொன்று, ஏன் உத்தரவுப்படி இருக்குன்னா காவல்துறை எழுதி வாங்கியிருக்கு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், காவல்துறை தாங்கள் எல்லையை மீறி செயல்படுகின்ற பட்சத்தில் நீதிமன்றம் மூலம் அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பதற்குலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இதில் எதுவும் கைது செய்ய போகிறோம், படம் அமைச்சிருக்கோம். நான் தந்தி டிவி, மற்ற டிவி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு தெரியும், முதல் நாள் உங்களை சந்தித்துட்டு தான் போடா, திருப்பி நான் இங்கே தான் இருக்கேன். திரும்பவும் இப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு நல்ல விதமாக ஆப்ரேஷன் ஆகி அவருக்கு லிவர் மற்றும் கிட்னிலாம் மாற்றிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்ததுனால அவரை ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். சில பத்திரிகையில் நாங்கள் ஒளிஞ்சிருக்கோம், இடம் மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன், உங்களுக்கே தெரியும். இங்கே நீங்களும் நைட்டு இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு சுவையான தகவல் கிடைக்குமான்னு. இவர்கள் நீதிமன்றத்தின் மூலம் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். இந்த வழக்கு தொடுக்க தூண்டுதலாக இருந்தவர்களும், இந்த வழக்கை பதிவு செய்து என் பெயரை எல்லாம் இவர் உத்தரவுப்படி செய்தேன் என்று ஒருவரிடம் எழுதி வாங்கி செய்தவர்களெல்லாம் நிச்சயம் நீதிமன்றம் மூலம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கும். இது அப்படியே விட்டுருவோன்னு நினைக்காதீங்க.
இது ஸ்ட்ராங்காக இது நல்ல கேஸ். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக வந்து மாட்டுறாங்க. எங்கள் எதிரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சட்டத்தை மீறி எதை வேண்டாம் தங்க சட்டம் என் கையில் இருக்கிறது என்பதற்காக எதை வென்று வேணாலும் தூண்டுபவர்கள் அதற்கு உடந்தையாக செயல்படுபவர்கள் அத்தனை வீதம் தகுந்த நடவடிக்கை எடுப்போம். இதற்கு ஆன்டிசிபேட்டரி பேர்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா இதே மாதிரி டெய்லி ஒரு கேஸ் இன்னும் நாளைக்கு கன்னியாகுமரியில் ஒருத்தர் ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு யாரை வேணால் இருக்குது. இது சேலத்தில் பர்டிகுலராக நடந்திருக்கு. குறிப்பாக சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கடாச்சலத்தையும் புறநகர் மாவட்ட செயலாளர் வீரபாண்டிய அறுமுகம் அன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி நடந்தப்போ அவர் சென்னைக்கு என்னோட பாரத தேசத்தந்தை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இங்கே என்னோட சிலைக்கெல்லாம் மாலை போட்டு அவர் இந்த தகவல் தெரிஞ்சு தான் ஊருக்கு போயிட்டு எனக்கு இதெல்லாம் அனுப்புனார். ஏன்னா அவருக்குமே தெரில அவர் பேர் சேர்த்துருக்குறது. அதுமாதிரி பெங்களூர் புகழஞ்சி பேர் இதெல்லாம் இருக்குது. அதில் வெற்றி வேலை இந்த வெற்றி வேலை நான் நினைக்கிறேன் நம்ம வெற்றி வேலை அதில் ஒரு வெற்றி வேலில் ஒரு பயிர் போட்டிருக்கு. அந்த வெற்றி வேலை அவங்க வசதி தகுந்த மாதிரி இன்னும் அடையாளம் தெரிந்த நபர்கள் போட்டு இவங்க வந்து அதான் சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லணுன்னா இந்த ஆட்சியின் ஆட்டம் முடிய போகின்ற நிலை வந்ததுனால கோபத்தின் உச்சியில் இருக்காங்க. பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்ம்பாங்க. அதுபடி நடந்துகிட்ருக்காங்க. இவங்க உச்சக்கட்டமாக போய் தேச விரோத வழக்கெல்லாம் மேலே போடுறதுக்காக போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து அமைதியாக சட்ட ரீதியாக சந்தித்து இதில் வெற்றி பெறுவது மாத்திரமில்லை, இதற்கு யார் சேலம் மாவட்டத்தில் பர்டிகுலராக இதை மாதிரி நோட்டீஸ் அடி நான் இருக்கேன்னா ஒரு துணை போச்சியாக கட்சியில் எல்லா மாவட்டத்துக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நோட்டீஸ் அடிக்க சொல்லுவேன். தவிர இன்னொன்று நான் வந்து என்ன இங்கே பேசுகிறேனோ வெளியில் பொது வெளியில் பேசுகிறேனோ மேடைகளில் பேசுகிறேன் அதுதான் என் கருத்தாக இருக்க முடியும். என் கருத்தை மீறி நான் உத்தரவிட்டேன்னு சொல்லி யாரோ போஸ்ட் அடித்தாங்க இல்லை நோட்டீஸ் அடித்தாங்க யார் மேலே வேணாலும் கொடுக்கலாம். இதே பள்ளிச்சாயம் மேலே கூட நான் வந்து இதை மாதிரி வழக்கு தொடுக்க முடியும். அவருக்கு படத்தை போட்டு அடிக்க வச்சு ஒருத்தர்கிட்ட கேஸை கொடுக்க வச்சு வாங்க முடியும். இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த போலீஸ்காரர்கள் அது மேலே எஃப்ஐஆர் எடுக்காமல் இருக்கலாம் தானே எடுக்க வைக்க முடியும். இதெல்லாம் செய்கிறவங்க கண்டெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இது மாதிரி நாங்கள் 30 வருடமாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நீதிமன்றம் சரியாக வந்து மாற்றாங்க. நீதிமன்றம் மூலம் இதில் ஈடுபட்டிருப்பவர்கள் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுப்போம். அது வந்து உறுதி. திருமதி சசிகலா அவருடைய பரோல் வந்து நேற்று ஏதோ இன்சஃபிஷியன்ட் டீட்டெயிலுங்கிற இதில் நிராகரித்ததாக தான் தகவல் வந்துச்சு. இது எங்கள் வழக்கறிஞர் சொன்னார். மறுபடியும் அவங்க அந்த ப்ராப்பராக அப்ளை பண்ணால் அவங்க நிச்சயம் கிடைக்கும். அவங்க வருவாங்க சார். அவங்க வரட்டும் அவங்க மேலே அதுலேயே நீங்கள் ரொம்ப எங்கே உங்களுக்கு எங்கே ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கே நீங்கள் எங்கே ஆசைப்படுறீங்க உங்கள் ஆசை எங்கேயோ அங்கே தங்குவாங்க.